ஹலோ மக்களே, நான் உங்க ஸ்ரீ. December 17, 1903. ஸோ இந்த ஒரு நாளில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இசையில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நாளில் தான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன், அதாவது நம்ம ரைட் பிரதர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஏரோப்ளைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வைஸாக ப்ரூஃப் பண்ண நாள் தான் பார்த்தீங்கன்னா வந்து December 17, 1903 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன் அப்படிங்கிறத தாண்டி வானத்தில் ஒரு பொருளை வந்து நம்மளால் பறக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்தது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளை வானத்தில் பறக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அது மூலியமாக வந்து நம்ம ட்ராவலும் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அதாவது இந்த அதாவது ஸ்கையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் பயணிக்க முடியும். ஸோ ட்ராவல், ஸ்கை ட்ராவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிபிள் ஆக்குன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இன்வென்ஷன் தான் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கே இருந்து அந்த ஒரு டெக்னாலஜி, ஸோ இவங்களோட இன்வென்ஷனில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட பூமியிலே பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட இடத்துல இதுவரையும் கண்டுபிடிச்சாலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கல் அதாவது நம்ம ராக்கெட். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட அந்த ஒரு பேசிக் அந்த ஒரு இவங்களோட இன்வென்ஷன் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாப் இது எல்லாமே வந்து பிகின் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் கீயை பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவரையும் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் கரெக்டாக. பட் இப்போ ஒரு கொஸ்டின் அவங்ககிட்ட நான் கேட்குறேன், உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன்ஸை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் தானா? ஸோ அந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேனா, ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியுமா, இல்லை நீங்கள் அதை வந்து ப்ரூஃப் பண்ணி என்கிட்ட வந்து உங்களால் காமிக்க முடியுமா? எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது கரெக்டாக. பிகாஸ் வந்து நாம வந்து அந்த ரைட் பிரதர்ஸ் வந்து ஏரோப்ளைனோட இன்வென்ஷன் பண்ணும்போது முத முதல்ல அவங்க வந்து வானத்தில் பறக்கிற டைமில் நாம அப்போ இல்லை. ஸோ அவங்க கூடயும் கிடையாது, இல்லை அவங்க ஊரில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நாம அவங்களோட காலகட்டத்தில் உயிரோட கூட இல்லை, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம உண்மை நம்மளால் நம்ப முடியுது? ஏன் மேபி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் நம்ம பார்த்துருப்போம், இல்லை வந்து நாம படிக்கக்கூடிய ஒரு புக்கில் பார்த்துருப்போம், இல்லை வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் சொல்லியோ இல்லை வந்து நாமளே படிச்சோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சனோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக. பட் இதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி இதுக்கான கரெக்டான ப்ரூஃப் நம்மளால் வந்து இது வந்து ஒரு எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பிகாஸ் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது கண்டிப்பாக நம்மளால் பார்த்தீங்கன்னா கிளியரான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து போன விஷயங்கள். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியணும்னா ஸோ அதுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேடி பார்க்கணும், எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அந்த ஒரு டைமில் ஒரு சயின்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு எப்படி அந்த கேள்வி வந்ததோ 100 வருஷம் கழிச்சு நமக்கு எப்படி இது கேள்வி வந்ததோ அதே மாதிரி அந்த டைம்லையும் அந்த ஆர்கனைசேஷன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா, இல்லை வந்து வேறு யாரோ செஞ்சது நீங்கள் திருடிட்டு வந்துட்டீங்களா, இதோட ஐடியா என்ன, இதோட ப்ளூ பிரிண்ட் எங்கே சரி, எதை வச்சு செஞ்சீங்க, ஸோ இல்லை எப்படி வந்து இந்த மாதிரி பறக்க வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் அவங்களும் கேட்பாங்க அந்த ஆர்கனைசேஷனும். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ஒரு காப்பிரைட்டுக்கான அந்த ஒரு அந்த அப்ரூவலை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது இவங்க தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் பப்ளிஷ் ஆகும். ஸோ ரைட் பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏரோப்ளைன்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரையும் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் யாராலையும் ஏற்றுக்கவும் முடியாது, ஜஸ்ட் நம்ம பேசிக்கலாமே தவிர இது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு ப்ரூஃபாக இருக்காது, ஓகேவா? யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆன்சர் ரைட் பிரதர்ஸ் தான் வந்து ஏரோப்ளைன்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 வருஷம் போனாலும் இல்லை வந்து ஒரு 1000 வருஷம் போனாலும் இந்த ஆன்சர் மாற போகிறது கிடையாது. ஸோ ஹூ இன்வென்டர் ஏரோப்ளைன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆன்சராக சொல்ல போகிறோம். இதுவரையும் நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கல் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். பட் உண்மையிலே ஏரோப்ளைன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட பேரை வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சரி, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஸோ எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 7000 இயர்ஸுக்கு முன்னாடி. இன்னும் 7000 வருஷத்துக்கு முன்னாடி, 7000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வரும். பட் எப்படி நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து உங்கள் கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் நான் 2 பேர் தான் இருக்க போகிறோம். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கே வருது. கன்ஃபார்மாக இது போய் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க கரெக்டாக. பட் இதே ஒரு நான் சொன்ன அதே கதையை ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிராண்டாக வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அவங்க சும்மா வந்து ரேண்டமாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மேனுஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்தில் அந்த கல்வெட்டுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளாக எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களுக்கு இதான வேலை. ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜோசியர், ஓகேவா? ஸோ பேரே ஜோசியர் தான். ஸோ அவர் வந்து ரிசர்ச் பண்ணுவோம் தான் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட அந்த ஒரு இந்தியன் ஏன்ஷியன் பீப்புள்ஸ், அதாவது நம்மளோட இந்திய
இனத்தை சார்ந்த பழங்காலத்து மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு, ஸோ ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரோப்ளேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறக்கான அந்த ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி மேனுஸ்கிரிப்டில், அந்த ஒரு கல்வெட்டுலேயே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்புகள் இருக்குது. ஸோ அவர் இதை பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட நிறைய விஷயங்களை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வானத்தில் பறக்கணும்னா அதுக்கு வந்து அந்த பொருளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லா படி பார்த்தீங்கன்னா அதோட வடிவம் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அதோட மாடல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஓலைச்சுவடிகளில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறிப்புகள் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதோட வடிவம் இப்படி தான் இருக்கும், அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எடுத்து போய் காமிக்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து யா உண்மையிலே அமேசிங்காக இருக்குது, பிகாஸ் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து உண்மையாக போய் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற அந்த லாக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பொருந்துற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் உருவாக்கி இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அது ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் அவ்வளோவா வெளியே தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸாக வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து மும்பையில் நடத்துகிறாங்க. ஸோ மும்பையில் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நடந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், இது யாரும் நம்பாதீங்க, ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் வந்து தேவையில்லாமல் உங்கள் விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு கதையும் வந்து உருவாக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிலையை பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததா அப்படிங்கிறத தாண்டி இதுக்கான அந்த ஒரு ஆதாரங்கள் அந்த ஒரு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வச்சிருந்தாரு. பட் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அதே மாதிரி அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூஸ் பண்ணாங்களே, ஸோ அந்த ஒரு விமானம் ஏரோப்ளைன் அப்பயே வந்து ஏன்ஷியன் இந்தியன்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, ஸோ அந்த இதை வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காமிங்க, அதை வந்து உருவாக்கி காமிங்க, இல்லை வந்து அது இருக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்க முடியல. பட் இதுக்கான எல்லா அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட் அதாவது அந்த ஒரு ஓலைச்சுவடிகளில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. புக்கை பார்த்தீங்கன்னா நிறைய புக்கில் வந்து ஏன் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்ட் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அது பறக்கும் போது காத்திருக்கல, ஸோ அந்த காற்று மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம விண்ட் மில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு வந்து விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணாங்க, அந்த எனர்ஜி வச்சு அந்த ஏரோப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி நிறைய சோலார் எனர்ஜி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சூரியனோட அந்த ஒரு வெளிச்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி உருவாக்கி அது மூலியமாக வந்து பறக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல தியரிஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி வேலை செய்யும், எங்கிருந்து அந்த ஒரு எனர்ஜி எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் இது வந்து எப்படி இருக்கும், ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்கான அந்த ஒரு டயக்ராம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு புக்ஸில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதோட அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வகையான ஆக்சுவலாக வந்து இந்த ஏரோப்ளைன்ஸை பார்த்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதோட ஒரு டைப்பை பார்த்தீங்கன்னா வந்து நாம் அட்லீஸ்ட் வந்து மாதத்தில் ஒரு தாட்டியாச்சும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஸ்ட்ரக்சரல் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் அந்த ஒரு கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, ஸோ அந்த கோபுரத்தோட அப்பர் அந்த ஒரு மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏரோப்ளைனுக்கு தமிழ் என்ன விமானம் தானே, ஸோ கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சா? ஸோ அந்த ஒரு விஷயத்த அந்த கோபுரம் இருக்குல்ல, ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் ஏரோப்ளைனோட ஒரு மாடலாக இருந்தது. ஸோ அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ஒரு ஏரோ டைனமிக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கோபுரமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரோப்ளைனாக இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பார்த்தீங்கன்னா வருது. ஒருவேளை நம்மளோட முன்னோர்கள் வந்து கோவில் அப்படின்னு யூஸ் பண்ணுறதை தாண்டி அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்களா? நாம் அதை ஒருவேளை தப்பாக நினச்சிக்கிட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதை ஒரு கோவிலாக உருவாக்கிட்டோமா அப்படிங்கிற பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டே இருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அசம்ஷன் தானே தவிர இதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது, பிகாஸ் வந்து அந்த டைம் லைனுக்கு நம்மளால் போகவும் முடியாது. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் இதை பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியாது. பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அந்த விஷயங்களுக்கான அந்த ஒரு எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் 18th century பார்த்தீங்கன்னா அதாவது நாம் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அதாவது ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து அதோட மாடல் அந்த சான்ஸ்கிரிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸில் இருக்கிற அது தமிழ் இலக்கியங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அவரோட அந்த ஒரு நாலேஜை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கணும்
பண்ணுவோம் அப்படிங்கறக்காக பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு ஏன்ஷியன் பீப்புள் செஞ்ச மாதிரியே நாமளும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவர் ட்ரை பண்ணி செஞ்சு முடிச்சுட்டாராம். பட் அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து மொத்தமா வந்து அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பத்தின அந்த எல்லா டீட்டெயில்ஸும் பாத்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைம்ல இருந்த ஒரு லோக்கல் பத்திரிகையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்காங்க. பட் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லோக்கல் பேப்பர்ல வந்திருக்கே தவிர இதை வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரீச் ஆகல. இன்டர்நேஷனல் லெவலுக்கு பாத்தீங்கன்னா நம்மள ரீச் கொண்டு போக முடியல. பிகாஸ் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருந்தனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து போய் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போயிருச்சு. இன்ஃபேக்ட் இன்னொரு நம்ம ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா வந்து ஏன் நம்மளோட திப்பு சுல்தான் பாத்தீங்கன்னா வந்து ராக்கெட் ஆகுது தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாக்டா பொருத்த முடியல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து எல்லாமே ஒரு கதையா தான் போயிட்டு இருக்க தவிர இதுக்கான எந்த ஒரு தியரிட்டிக்கலா ப்ரூஃபும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நம்ம நிறைய புராண கதைகள் கூட பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருவோம். அதாவது இந்த ராமாயணமா இருக்கட்டும் இல்ல மகாபாரதமா இருக்கட்டும், இந்த மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறக்கிற விமானத்தில் வந்து சண்டை போடுவாங்க. நிறைய தேவர்களுக்கு வந்து சண்டை நடந்தது இந்த விமானத்தை வச்சு, பறக்கக்கூடிய விமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆகாயத்தில் வந்து நிறைய சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதைகள் இருக்கும். அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சீதையை வந்து ராவணன் பார்த்தீங்கன்னா வந்து பறக்கக்கூடிய அந்த ஒரு விமானத்தை, பிகாஸ் வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் எந்த ஒரு பாலமும் கிடையாது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணான்னா அவரோட அந்த ஒரு பறக்கக்கூடிய அந்த ஒரு விமானத்தை வச்சு தான் சீதா தேவியை பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கதை கூட பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட புராண கதைகளில் வந்து நிறைய அந்த விமானத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சும்மா தூவி விட்டுருப்பாங்க. பட் இதுக்கான எந்த ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கற அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து யாரும் அக்செப்ட் பண்ற அளவுக்கு வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னா ப்ரூஃப் கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சைனா இருக்காங்களா. ஸோ சைனாவை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக டிபெட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேனஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஓலைச்சோடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால சேர்ந்த ஒரு பொருள் கிடைக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒருவேளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக சைனாவில் இருந்தவங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. பட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியன்ஸுக்கு வந்து ஏரோப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருந்திருக்கும். பிகாஸ் வந்து அதில் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்த அந்த ஒரு மாடல்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு ஏரோப்ளைன் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருச்சு அந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல அந்த ஒரு பழங்கால ஓலைச்சோடியில. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை வந்து இந்தியன் ஏன்ஷியன் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ப்ரூஃப் இந்த மாதிரி வந்து ஏரோப்ளைன்ஸ் அவங்களோட காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து ஸோ ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. பட் மேபி வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக ப்ரூஃப் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஆதாரங்கள் கிடைக்கும் போதும் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னும் வந்து ஒரு எவிடன்ஸ் ஒரு ப்ரூஃபாக ஏற்றுக்காத வகையிலையும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து விமானம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அதாவது நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பழைய தியரி அதாவது நம்ம கடவுள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஏன்ஷியன் பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை விட ரொம்ப நாலேஜபிள் பீப்புளாக இருந்தாங்க. பிகாஸ் வந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கலாம். ஒரு டேம் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதா இருக்கட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா ஹை டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பல பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழியாமல் வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் டெக்னாலஜி வைஸில் வந்து க்ரோத் ஆயிருந்தாலும் என்ன அட்வான்ஸாக போயிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒண்டரை பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியல. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு ஆங்கிளாக பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவேளை உண்மையிலே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷனில் பார்த்தோம்னா ஒருவேளை நம்மளோட முன்னோர்கள் வந்து ஏலியன்ஸை தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பிகாஸ் வந்து நிறைய புராண கதைகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிறைய மாயாஜாலங்களை பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பறக்கக்கூடிய ஒரு நம்ம யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விமானம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை வச்சு சொல்லிட்டாங்களோ என்னமோ இல்லை வந்து அவங்க இந்த ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுற ஹை டெக்னாலஜி கேஜெட்ஸை வந்து அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லிட்ரஸ் எழுதுனாங்களா இல்லை வந்து உண்மையில வந்து ஏலியன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளோட ஒவ்வொரு அந்த ஒரு புராண கதைகளில் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசித்திரமான விஷயங்களுக்கும் அந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் காரணமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை நம்ம உருவாக்கிட்டே போகலாம். பட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மள ப்ரூஃப் பண்ண முடியாது. பிகாஸ் தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுமே தவிர எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியரான எந்த ஒரு எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவரையும் கிடைக்கப்படல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை ஏலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இப்போ அந்த ஏலியன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்கவும் முடியாது. இதுவரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யா டாட் டாட்டாக தான் இருக்குது. ஸோ கேள்விகள் போயிட்டே இருக்கே தவிர கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஒன்று நம்ம டைம் லைன் முன்னாடி போய் பார்க்கணும், அதாவது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கணும். இல்லைனா நாம ஏலியன்ஸ் இல்லைனா வந்து நம்மளோட ஏன்ஷியன் பீப்புள்ஸ் இல்லை வந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்க யூஸ் பண்ண கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்க ஏதோ ஒன்று ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். பட் இன்னமும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கலாம்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறக்கான டீட்டெயில்ஸ் இருக்கலாம். பட் யாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து லிட்ரஸி வந்து நம்ம படிக்கிறது கிடையாது. ஸோ இலக்கியங்களை வந்து நம்ம படித்தா தான் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ படிக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே அந்த விஷயங்கள் இருந்தால் கூட இதுவரையும் நம்ம பார்வைக்கு இல்லாமல் தான் இருக்குமே தவிர இது நம்மளால எதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டோரியாக சொல்ல முடியாதுல்ல.